ஏப்பா டேய், இந்த 5 செகண்ட் ஜோக்கர் ப்ரீவியஸா சூசிஸ் கொண்டு வந்த எல்லா ஜோக்கரையும் தூக்கி சாப்பிட்டாருப்பா. வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் அப்படின்னா அங்கே ஹோஸ்ட் ஜாக் ஸ்னைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக். எவ்வளோ பெரிய பேர் நம்ம ஷார்ட்டாக ஸ்னைடர்கட்னு சொல்லி கூப்பிடுவோம். ஸோ ஸ்னைடர்கட்டோட ஃபைனல் ட்ரெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபைனல் ட்ரெயிலர் தான் நினைக்கிறதுக்கு அப்புறம் எந்த ஒரு ட்ரெயிலருமே வராது. பட் தரமான ட்ரெயிலருங்க. அண்ட் இந்த படம் வந்து எப்படி இருக்க போதுன்னு சொல்லி சிம்பிளாக இந்த ஒரு 2 மினிட்ஸ் ட்ரெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு சின்ன வருத்தம், இதுக்கு முன்னாடி ட்ரெயிலர் இப்போ வரப்போதுன்னு சொல்லி 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ப்ரோமோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வர சில பல கிளிப்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணலை. பட் நோ ப்ராப்ளம், அதையும் சேர்த்து நான் வந்து பிரேக் டவுன் பண்ணிவிடுவோம். இந்த ட்ரெயிலர் பார்க்கறவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. தர மனசைங்க, சீரியஸ்லி தர மனசைங்க. நிறைய ரிவீல் பண்ணல, பட் கொடுத்துருக்க எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா செம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஓப்பனிங் ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் சாகர் தான் வந்து காமிச்சிருக்காங்க. பட் இந்த இடத்துல பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லூத்தர் லெக்ஸ் லூத்தரோட வாய்ஸ், த பெல்ஸ் ஹாவ் பீன் ட்ரிங்க், அதாவது மணிகள் அடிக்கப்பட்டது, அது ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களுக்கும் இருட்டுக்கும் போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார். டார்க் அண்ட் த ஸ்டார்ஸ்ன்னு சொல்லி. ஸோ ஸ்டார் டார்க் அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் நம்ம டார்க் சைடோட அப்போ கிளிப்ஸ் பிளானட்டை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பெல்ஸ் ஹவ் பீன் ரிங்னு சொல்லும்போது எனக்கு ப்ரீவியஸ் படம் அந்த பிவிஎஸ் பார்க்கும்போது லைட்டாக டவுட்டாக தான் இருந்துச்சு. என்ன பெல் அடித்தாங்க நம்ம டார்க் சைடுக்கு போய் கேட்குற அளவுக்கு என்ன பெல்லாக இருக்கும் சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் இப்போதைக்கு நம்ம செத்து அவர் கத்துறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் மாதிரி ட்ராவல் ஆகுது. அவர் கத்துற அந்த ஓசையே வந்து பார்த்தீங்கன்னா அலைவரிசை மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போ டார்க் சைடுக்கு சூப்பர்மேன் இருக்க விஷயம் தெரிஞ்சிருக்கா? வெல், ஒரு டவுட் தான் மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் சூப்பர்மேன் செத்தது கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கு. சோ அது சிம்பிளா இந்த ஒரு ஷாட்ல வந்து பார்த்தா காமிச்சிடுறாங்க. அதை தொடர்ந்து அடுத்த ஷாட்ல அந்த மதர் பாக்ஸை பாதுகாத்துட்டு இருக்க அந்த தெமஸ்கர பில்டிங் இடிஞ்சு விழுற மாதிரி காமிச்சிருக்காங்க. பக்கத்துல நம்ம ஹிப்பலிட்டா மட்டும் தனியா நிக்கிற மாதிரி தான் தெரியுது. சோ பின்னாடி எந்த ஒரு அமேசான் வாரியர்ஸும் பார்த்தீங்கன்னா கிடையாது. சோ இந்த டெய்லர்லயே என்ன ஷாட் வரும் அல்ல, எல்லா அமேசான் வாரியர்ஸும் பேரடிமன் சேர்த்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கு நடுவில் நம்ம ஸ்டெப்பன் ஃபோன் சும்மாலமா போட்டு போட்டிட்டு இருப்பாரு எல்லாருமே. சோ பாசிபிளி எல்லா அமேசான்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆர் அமேசான்ஸை தாண்டி ஹிப்பலிட்டா தான் தோட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு தோரணையில் கூட பார்த்தீங்கன்னா பாசிபிளி இந்த இடத்துல நின்று இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு கேஸ் பக்கத்தில் இருக்க அந்த பில்டிங் கிழிஞ்சு விடுறது கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெருசாக கண்டுக்காத மாதிரி தெரியுது. ஆல்ரெடி நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பலிட்டா இந்த இடத்துல தனிமையில் நின்றுட்டுருக்காங்க. வெல், ஒரு குவீன் அவங்களே உடஞ்சி போய் நிற்கிறது கண்டிப்பாக பார்க்குறதுக்கு சங்கட்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்டெபன் வூல்ஃப் கையில் இருக்க அந்த மிகப்பெரிய ஆக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ ஆக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அமேசான்ஸை போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த ஆக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தண்டர் பவரை வெளியில் விடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆக்ஸோட ஸ்பெஷல் பவர் தான் நம்ம ஸ்டெபன் வூல்ஃபுக்கு இந்த மாதிரி தண்டரை கான்ஜூர் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது. ஜஸ்ட் அந்த பவரை வந்து பார்த்திங்கன்னா கான்ஜூர் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டி இருக்குது, அவ்வளோதான். அது தண்டர் பவர்னு கூட சொல்ல முடியாது, எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாம் பிரேக்கர் மாதிரி இதால் தண்டர்லாம் உருவாக்க முடியுது, டக்குன்னு அது கூட கம்பேர் பண்ணிடுவீங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த பக்கம் நம்ம ஸ்டெப்பன் ஃபோன் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ரீடிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். வேற மாதிரி பார்க்கவே பயங்கரமாக இருக்காரு. பட் அவர் வந்து நிறைய ஷாட்டில் வந்து அவருடைய கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவ் ஆகாது, நார்மலாக தான் இருக்கும். பட் அவர் வர இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கண்கள் க்ளோவ் ஆகுது. பாசிபிளி அந்த மதர் பாக்ஸ் மூலியமாகவோ அப்படி இல்லைனா டார்க் சைட் இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்பன் ஊருக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் ஒரு கெஸ் தான். ஆல்சோ இந்த ட்ரெய்லரில் வராத ஒரு ப்ரோமோ ஷாட்டில் நம்ம ஸ்டெப்பன் ஊர் கையில் வச்சிருக்க அந்த ஆக்சன் நிலத்தில் குத்தும்போது ஒரு மிதமான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிரியேட் பண்ணுது. அந்த பேட்டர்ன் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒமேகா சிம்பிள் இருக்கிறதா உங்களால் பார்க்க முடியும். ஆல்சோ இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் அந்த மதர் பாக்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்கிற இடத்துல நம்ம டார்க் சைடுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பன் ஊர் மண்டியிட்டு நிற்கிறாரு. ஸோ ஏன்னா அவர் தானே படைத்தளபதி, அவரை நம்பி தான் இந்த வேர்ல்டை அழிக்க சொல்லி நம்ம டாக்டர் பற்றினா அமைச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு டைலாக தான் இந்த இடத்துல நம்ம ஸ்டெஃபன் வுல்ஃபும் சொல்கிறாரு, இந்த உலகம் கண்டிப்பாக அழியும், த வேர்ல்டு வில் ஃபால் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டெஃபன் வுல்ஃப் அதாவது ஒரு அடியாலே எப்படி காமிக்கிறாங்கன்னா அப்போ நம்ம டாக்டர் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக 2 வகையான டாக்டர் பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் டேலில் ஓப்பனிங் ஷாட்டில் டாக்டர் வந்து ரொம்பவே எங்கே இருப்பார், எந்த ஒரு ஆர்மருமே போடாமல் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா பீன்ஸ் இல்லாமல் அவரும் கையில் இருக்க ஆக்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இடத்த வந்து கான்சூர் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. பட் இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க செம்மையாக ஆர்மரப் பண்ணுறதையும் தாண்டி அவர் கண்கள் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. ஸோ அகெயின் பாசிபிளி இந்த இடத்துல நம்ம டாக் சைடுக்கு ஒமேகா பீன்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் ஒரு கேஸ், பிகாஸ் இப்போ நடக்கிற அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் தான் ஸ்டெப்பன் வூல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ண வராரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேராடிமென்ஸை ஆர்மியாக வச்சுக்கிட்டு ஸ்டெப்பன் வூல்ஃப் ஒழுங்க இந்த உலகத்தை கான்கோர் பண்ணிட்டுருக்கானு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்காக கூட இந்த பக்கம் டாக் சைட் வந்திருக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் ஷாட்டுக்கும் இந்த ஷாட்டுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ். டாக் சைட் செம்ம பஃபாக இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் கண்களில் ஒமேகா பீன்ஸ் இருக்க அளவுக்கு க்ளோவும் பார்த்தீங்கன்னா இருக்குது.
ஸோ அகெயின் இந்த மாதிரி ஸ்டெப்பன் கண்களும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் க்ளோ ஆகிற அந்த சமயத்தில் அந்த ஒமேகா பீம்ஸோட சக்தியை நம்ம ஸ்டெப்பன்க்கு கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் டார்க் சைட் தரமாக இருக்காருங்க. டார்க் சைடுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது டெசர்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம டார்க் சைடோட எலைட் ஸ்குவாடில் டார்க் சைடு எலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேங் இருக்குது. எப்படி நம்ம டானஸ்க்கு பிளாக் ஆர்டர் இருக்கோ அதே மாதிரி தான். ஆனால் அந்த எலைட் கேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம டெசர்ட்டை பார்த்துருக்கோம், ஸ்டெப்பன் பார்த்துருக்கோம். அண்ட் மூணாவது இப்போதைக்கு புது கேரக்டர் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக கரெக்டாக தெரியல. பட் அவங்க அவுட் லுக்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபீமேல் லீட் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு புது கேரக்டராக கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஆர் ஆல்ரெடி காமி புக்கில் வந்த ஒரு ரீடிசைன்டு கேரக்டராக கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ காமி புக்கில் நம்ம டார்க் சைடோட எலைட் ஸ்குவாட்ல மொத்தம் ரெண்டே ரெண்டு ஃபீமேல் கேரக்டர் தான் இருந்திருக்காங்க. அமேசிங் கிரேஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஆல்மோஸ்ட் ஒரு விசார்ட் இல்லைனா விச் மாதிரி. ஆல்சோ கிராண்டி குட்னஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு வயசான கேரக்டர். ஸோ இந்த கிராண்டி குட்னஸ் கூட தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் சிங்க் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ ஒயிட் ஹேர் வச்சிருக்காங்க. ஆல்சோ கோல்டன் ஆர்மரும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மாதிரி தெரியுது. பட் கிராண்டி குட்னஸ் வந்து ஒரு வயசான கேரக்டர், ஒரு காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கவங்க ரொம்பவே சீரியஸாக தான் தெரியுது. ஸோ மேபி இந்த கிராண்டி குட்னஸையும் அமேசிங் கிரேஸையும் கலந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இருக்கலாம். அமேசிங் கிராண்டின்னு சொல்லியிருப்பாங்களோ. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைலுக்கான லீடும் கொடுக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமர் வந்து போயிட்டுருக்கேன். கிரைல் யாருன்னு கேட்டிங்கன்னா டார்க் சைடோட பொண்ணு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். மேபி இந்த வழியாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களோ டவுட் தான். ஸோ இந்த கேரக்டர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்கமைக்கல, கமெண்ட் பண்ணுங்கள். பட் டார்க் சைடோட இந்த எலெக்ட் ஸ்குவாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க மாதிரி தெரியல. பாப்போம் ஸ்னைடர் ஏதாவது புதுசாக கொண்டு வரறேன்னு. அதை தொடர்ந்து நம்ம ஒண்டர் வுமன் ஷாட். ஸோ ஒண்டர் வுமன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ இருக்குது. ஹிப்போலிப்டா எய்த அதே ஆரோ தான். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்டர் வுமன் சுற்றி எல்லாத்தையுமே தேடி பார்க்குறாங்க. அதில் முக்கியமாக இந்த ஷாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் நிறைய சர்க்கிள்ஸ் இருக்குது, பாசிபிளி போர்ட்டல்ஸாக இருக்கலாம். அந்த போர்ட்டல்ஸ் மூலிமா டார்க் டீமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு, ஐ மீன் இந்த பூம் டியூப் வழியாக நம்ம உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதில் டார்க் சைடை எதிர்த்து எல்லா வகையான ஃபேக்ஷன் மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டிருக்காங்க. அதை தான் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படகுல வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி அட்லாண்டியன்ஸ் வரலாம். பேக்ரவுண்டில் மேலே பறந்து வர மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கு. கிரீக் காட்ஸாக இருக்கலாம். அண்ட் அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தரையிலுமே நிறைய பேர் மாதிரி குதிரையில் வர மாதிரி தெரியுது. ஸோ ஹியூமன்ஸ், அதாவது அட்லாண்டியன்ஸ், கிரீக் காட்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒருத்தனை எதிர்த்து சண்டை போட்டுருக்காங்க. அந்த ஒரு மியூரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஃபைட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஷாட்டில் வந்து காமிச்சிருக்காங்க. அதில் நீங்கள் கிளியர் கட்டாகவே பார்க்கலாம். நம்ம கிங் அட்லாண்ட் பாரடிமன்ஸ் எடுத்து சண்டை போட்டுருக்காரு. இந்த சண்டைலாம் முடிச்சிட்ட அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அட்லாண்டிஸ் அவர் வந்து தண்ணிக்கடியில் கொண்டு போயிருக்கணும். பிகாஸ் அட்லாண்ட் அதுக்கப்புறம் யாருமே பார்த்ததுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே அகைன் அட்லாண்டிஸ் தண்ணிக்குள்ள மூழ்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஷாட்ஸ் தான். ப்ரீவியஸாக நான் தான் அந்த ஸ்டெப்பன் வுட் ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் எல்லாத்தையும் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷாட்டில் ஜூஸ் கூட இடம் பெறலாம். பட் டார்க் சைடு எப்படி எல்லாருமே டிஃபீட் பண்ணி அமிச்சாங்க அதை பார்க்கறதுக்கு தான் செம்ம அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்சோ இந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரீன் லேண்டர்ன், ப்ரீவியஸாக ஒரே ஒரு லேண்டர்னா தான் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. பட் திஸ் டைம் நிறைய கிரீன் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறதா ஸ்னைடர் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ளாஷ்பேக் ஃபைட் வந்து தரமாக இருக்க போது. அதை தொடர்ந்து நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா அந்த நைட்மேர் வேர்ல்டில் கையில் கன்லாம் வச்சுக்கிட்டு, பேட்மேன் கையில் கன்னு அந்த அளவுக்கு கன்லாம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஐ ஹேட் அ ட்ரீம் டு பில்ட் அ பவர்ஃபுல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது அப்படியே அவஞ்சஸ் இன்ஃபினிட்டிவெலாம் வந்து அதே டைலாக் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. பட் இந்த நைட் மேர் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்டிஸ் லீக் நடந்து முடிஞ்சு அஞ்சு வருஷம் கழிச்சு நடக்க போகிறதா இப்போதைக்கு ஸ்னைடர் பார்த்தீங்கன்னா பேசி இருக்காரு. அண்ட் அதுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கருக்கு புது லுக் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வரேன் வரேன் பொறுமையாக வர அந்த ஜோக்கரோட புது லுக்குக்கு. அதை தொடர்ந்து இந்த ஷாட்டை பார்த்து அப்படியே வேறு லெவல் கூஸ் பம்ங்க. நம்ம பேட்மேன் ஒரு மிகப்பெரிய டேங்க், சாதா டேங்க் இல்லைங்க, மிகப்பெரிய டேங்கில் ஏறி நிற்கிறாரு. எப்படா டைம் கழிச்சிச்சு இவ்வளோ பெரிய டேங்க் பில்ட் பண்ணுறதுக்கு? இந்த டேங்கிக்கு என்ன ஸ்பெஷல் பவர்னு எனக்கு வந்து தெரியல. பட் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் மொபைல் வந்து பில்ட் பண்ணியிருப்பாரு. அதை ஸ்டெப்பன் வூஃப் பார்த்தீங்கன்னா உடச்சு போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஷார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வச்சிருக்காங்க. புது ஸ்டெப்பன் வூஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பைடர் மொபைலை உடைக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு படத்துலேயே நம்ம பேட்மேன் மொத்தம் மூணு வகையான அந்த ஒரு வெஹிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸ்பைடர் மொபைல், பேட் மொபைல், இந்த டேங்க், பேட் டேங்க் அப்படின்னு சொல்லுவோமா. ஆல்ஃபர்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்ம டைலாக் வந்து கொடுத்துருக்காங்க. உன்னை நோக்கி ஒரு கால மாடு ஓடி வருதுன்னா அதை தடுக்க முடிஞ்சால் தடுத்துப்பாரு, இல்லைனா அதுக்கு முன்னாடி சவுப்பு துணியை காட்டாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலமாடுன்னு சொல்லும்போது நம்ம ஸ்டெப்பன் வுல்ஃப் தான். சவுப்பு துணின்னு சொல்லும்போது நம்ம சூப்பர்மேன். ஸோ சூப்பர்மேனை எழுப்புறதுக்கு முன்னாடி பாசிபிள் இந்த ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம். அண்ட் சூப்பர்மேனை எழுப்புறது இந்த டைம் சவுப்பு துணியில் இல்லைங்க, கருப்பு துணியில். த பிளாக் சூப்பர்மேன், இவனையாடா ஒழிச்சு வச்சுருக்கீங்க, இவனையாடா அந்த மாதிரி காமிச்சிங்க, அந்த முகம் தாங்க ஞாபகம் வருது. அந்த ஃபேஸ் மாஸ்க்லாம் பண்ணி நம்மளுக்கு கேவலமான ஒரு சூப்பர்மேனை காமிச்சாங்களே அதுதான் டக்குன்னு ஞாபகம் வருது. ஸோ இந்த சூப்பர்மேன் பாருங்க, வந்த உடனே எர்த் பெண்டிங்லாம் பண்ணிட்டுருக்காரு. அவதார் ஃபேனாக இருப்பாரோ. சூப்பர்மேனுக்கு கண்டிப்பாக அந்த டெலிகைனசிஸ் பவர் கிடையாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பேட்மேன் சூப்பர்மேன் டெத் அப்போ அவருடைய அந்த காஃபின் மேலே இருக்கேன்
எல்லா மண்ணும் பறக்கிற மாதிரி காமிப்பாங்களே, ஸோ அதை ரெஃப்ரஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படியே இந்த ஒரு ஷார்ட்டை பார்த்தாலே 4 நாளைக்கு தூக்கம் வராது அந்தளவுக்கு சூப்பர்மேனை தெரியா காமிச்சிருக்காங்க. பிளாக் சூப்பர்மேனுங்க வேற மாதிரி இருக்காரு. கண்டிப்பாக ஃபைனல் ஃபைட்டு தான், அதை தான் பார்த்தீங்கன்னா அதை பற்றி காமிச்சிருக்காங்க. சூப்பர்மேனோட அந்த லேசர் பீம் வெர்சஸ் டார்க் சைடோட ஒமேகா பீம், அதுக்கான ஃபைட் இருக்குமா டவுட்டு இருந்தால் தாருமாராக இருக்கா. அதை தொடர்ந்து நம்ம சைபாக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைபாக்கு அதிகமான என்ஹான்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட்டில் ஷோல்டர் கேனன்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவனோட சைபாக்கோட உடம்பு அவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெப்பன்ஸை பார்த்தீங்கன்னா உருவாக்கும், அதில் இது ஒன்று தான் போல. அது மட்டும் இல்லாமல் சைபாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் மதர் பாக்ஸில் தொட்ட உடனே அந்த உலகத்துக்கு வந்து போயிடுறாரு. ஸோ அந்த சைபாக் என்ன ஒரு உலகத்தில் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, இதுதான் அந்த மதர் பாக்ஸ் உலகமாக இருக்கலாம். அண்ட் கையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக வச்சிருக்காரு. ஸோ அந்த 3 மதர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரிக்க ட்ரை பண்ணுவார். ஸோ அந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த மதர் பாக்ஸோட உலகத்துக்கு போயிருக்க முடியும். ஸோ இதன் மூலியமாக டார்க் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சைபாக்கை ஆக்சஸ் கூட பண்ணலாம், ஏன்னா டார்க் சைடுக்கும் மதர் பாக்ஸுக்குமே கனெக்ஷன் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு சைபாக் முன்னாடி டார்க் சைடு நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த பத்தில நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா டார்க் சைடு வந்து காமிக்க போகிறாங்க. டார்க் சைடு நம்ம சைபாக்கையும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ண போகிறாரு. ஸோ என்ன மாதிரி பேச போகிறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ சைபாக்கை தாண்டி ஃப்ளாஷுங்க, ஃப்ளாஷுக்கு ஸ்பீட் ஃபோர்ஸை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் மூவி வந்து ஏப்ரல் மாதம் தான் பார்த்தீங்கன்னா கிக் ஆஃபே ஆக போகுது ஷூட்டிங். ஸோ பாசிபிளி இதை பார்த்து அவங்க ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க வேணுமோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் வந்து ஸ்பீட் ஃபோர்ஸை ஆக்சஸ் பண்ணுறாரு. ஸோ ஸ்னைடர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, ஸ்பீட் ஃபோர்ஸ் வந்து ஒரு சென்டியன் பீயிங்காக இருக்கும்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒளிவட்டம் தெரியுது, பாசிபிளி அது ஸ்பீட் ஃபோர்ஸாக இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அது நோக்கி தான் ஓடிட்டு இருக்காரு, கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அகைன் இந்த இடத்துல நம்ம ஃப்ளாஷ் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம ஃப்ளாஷ் வந்து இந்த இடத்துல டைம் ட்ராவல் பண்ணி நம்ம பேட்மேனுக்கு சின்னதாக ஒரு வார்னிங் கொடுப்பார்ல பேட்மேன் சூப்பர்மேனில், ஸோ அந்த ஒரு ஷாட்டை கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பாயிண்ட்டுக்கான ஒரு மிகப்பெரிய லீட் வந்து கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். யாருமே மிஸ் பண்ணாதீங்க, முக்கியமாக ஃப்ளாஷ் ஃபேன்ஸ்லாம் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. சரி, இப்போதைக்கு நம்ம ஷோ ஹைலைட்டுக்கு வருவோம். ஜாரட் லெட்டோ ஜோக்கர், இந்த 5 நிமிஷம் சீக்வன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கருக்கான அந்த ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஜோக்கர்னாலே இந்த சொசைட்டி பற்றி ஏதாச்சும் ஒரு டைலாக் வந்து சொல்லணும். ஸோ எல்லா ஜோக்கரும் அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜாரட் லெட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்லவே இல்லை, ஜோக்கருக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனை பற்றி நான் கொடுக்கல. பட் இப்போதைக்கு ஜாரட் லெட்டோ ஜோக்கருக்கு அந்த ஒரு சொசைட்டி வார்த்தையை கொடுத்து இது வரைக்கும் செஞ்ச எல்லா தப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு மன்னிச்சு விட்டாங்க. அந்த ஜோக்கரோட அவுட்லுக் தரமாக இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜோக்கரில் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதாவது போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம பேட்மேன் கூட சேர்ந்து சண்டை போகிற மாதிரி தான் தெரியுது. பட் அதுக்கு முன்னாடி அந்த பேட்மேன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேட்மேன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்து நம்ம ஜோக்கர் கூட பேசுகிற மாதிரி தெரியுது. பேட்மேனுக்கு பின்னாடி நம்ம சைபாக் இருக்காரு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெட் கலர் லைட்டில். பட் ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி மரியாதையை ரொம்ப தூரமாக தள்ளி வச்சிருக்கு அப்படிங்கிற டைலாக் பற்றி நான் சொல்லியிருப்பாரு. ஸோ இதை நம்ம பேட்மேன் கிட்ட மட்டும்தான் சொல்கிறாரு, பேட்மேனுக்கு மட்டும்தான் ஜோக்கர்ஸ் பேசுறது கேட்குது. ஸோ பாசிபிளி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கம் நைட்டில் நம்ம பேட்மேன் கண்ணுக்கு மட்டும் ஜோக்கர் தெரிவாரில்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல் ஆஃப் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஃபைனலி பேட்மேன் அண்ட் ஜோக்கர் ரெண்டு பேருமே மீட் வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி போக போகுதுன்னு சத்தியம் எனக்கு தெரியல, செம்ம ஹைப்பில் இருக்கேன். இந்த ஒரு டைலாக் மூலியமாகவே அகெயின் ஸ்னைடர் ஜோக்கரோட கேரக்டரை டிஃபைன் பண்ணிட்டாரு. ஜோக்கர் முகத்தில் இருந்த அந்த கேவலமான எல்லா வகையான டேட்டஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி நிறைய ஸ்கார்ஸ் கொடுத்துருக்காரு, மூஞ்சி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கோடு கூட இருக்குது. ஸோ அகெயின் ஜோக்கருக்கான ஒரு கேரக்டர் வந்து டிஃபைன் ஆகியிருக்கு. ஸோ இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவார்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ முடிஞ்சால் ஜாரட் லெட்டோ அகெயின் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஜோக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மூவிஸ் வந்து பண்ணணும்னு வர கேட்டுக்கிறேன். போகிறது பார்ப்போம் இந்த டைலர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டைலரை பற்றி, எத்தனை பேருக்கு இது ஸ்னைடர்கட்டை பார்க்கணுங்கிற அந்த ஹைப் வந்து தூண்டி விட்டுருக்குன்னு சொல்லி மறக்காமக்கல கம்மி பண்ணுங்கள். இதை தாண்டி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நான் திரும்ப செக் பண்ணிவிட்டு மிஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸ்க்குமே தனியாக என்னோட வீடியோ போட பார்க்குறேன். ஸோ ஏன் உங்களுக்கு இதை விட பிரச்சனை லைக் சேனல் சப்ஸ்கிரைப் நான் உங்களை தன்னால் ஒரு தாறு மாறான வீடியோ மிஸ் பண்ணிட்டு நடந்திருக்கேன். ஹேவ் அன் கைஸ், ஊ வாட்டா.